Hi friends, Assalamu alaikum. Welcome to Kamarun's Kitchen. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் கேக் செய்ய போறோம். அதுக்கு dry nuts, dry fruits நம்ம ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முந்திரி பாதாம் எடுத்துக்கிட்டேன். அது கூட கிஸ்மிஸ் எடுத்துக்கிட்டேன். இது நார்மலா உள்ள கிஸ்மிஸ். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ்லேயே கொஞ்சம் பெருசா உள்ள கிஸ்மிஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர்ல உள்ள கிஸ்மிஸ் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் அத்திப்பழம் எடுத்துக்கிட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் போடணும். இதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் போடக்கூடாது. கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பிஸ்தா போட்டுக்கிறோம். இப்ப டியூட்டி ஃப்ரூட் எடுத்திருக்கேன். மூணு கலர்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் செர்ரி பழம் சேர்த்துக்கிறோம். இது கூட டேட்ஸ் வேணாலும் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சேர்க்கல. இப்ப ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இது ஃப்ரெஷ்ஷா உள்ள ஆரஞ்சு ஜூஸ். கிறிஸ்மஸ் கேக்னாலே ஒயின் வச்சுதான் செய்வாங்க. அது ஆல்கஹால் இருக்கனால நான் சேர்க்கல. ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சே நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் கிரேப்ஸ் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊறணும். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும், வெளியில வைக்க கூடாது. இப்ப பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊறிடுச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா டபுள் சைஸா பெருசு பெருசா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம கேக் ரெடி பண்ணணும். அதுக்கு மைதா 1/2 கப் படுத்திருக்கேன். சால்ட்டு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கிறணும் கட்டி இல்லாம. நீங்க இந்த மெஷர்மெண்ட்ல கரெக்டா செஞ்சீங்கன்னா கேக் சூப்பரா வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம கேக் ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். எக் பீட்டர் வச்சு நல்லா கிரீமியா பீட் பண்ணிக்கிடுவோம். பிஸ்கோ ஃபோர்க் இருந்தா கூட நம்ம வச்சு பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் 1 கப்பு, 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஃப்ளேவரா இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிட்டேன். இதை மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிட்டு இப்போ எக்கு சேர்த்துக்கிடுவோம். எக்கு ஒன்றா தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு எக்கு சேர்த்துட்டு இதே நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி 1/1 தான் எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிடணும். மொத்தமாக போட்டோம்னா அது வந்து பீட் பண்ணையில் கரெக்டாக வராது. இப்ப நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாம் பவுடர் பண்ணது, அதை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம செலுத்து வச்சிருக்க மாவை நம்ம சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லெமன் தோலை நல்லா சீச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் இதையும் நல்லா சீச்சிட்டு அந்த தோலையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மீதி இருக்க மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கலந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸை, ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம சேர்த்துக்கிடுவோம். நான் பாதி எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சதுல பாதி போதும், அதனால பாதி எடுத்திருக்கேன். இப்போ நட்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்க்கவும் பத்தலை, அதனால பெரிய பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு இடையில நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறணும். 250 டிகிரியில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கிறணும். நம்ம குக்கரில் வைக்கிறா இருந்தால் உப்பு போட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் கேக் டின் எடுத்துட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் தடவி நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஃபில் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப ஃபுல்லாக வைக்காம ஒரு 1/4 பகுதி வச்சா போதும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அவனில் வச்சுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்போ மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிடுவோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை அப்படியே 150 டிகிரியில் 1.5 மணி நேரம் அவனில் வச்சுருவோம். நீங்கள் குக்கரில் வைக்கிறாந்தால் கூட அதே மாதிரி
சிம்மில் வச்சு 1.5 மணி நேரம் நல்லா பேக் பண்ணணும். இது ஸ்லோவாக பேக் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ரௌன் கலராக வரும். இல்லாட்டி உள்ளெல்லாம் மாவு மாவு மாதிரி இருக்கும், ஏன்னா நட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அப்படியே அவனில் வச்சுருவோம். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.